நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒரு சாதகன் வந்து ஜென் குருக்கிட்ட வந்து எப்படி தியானத்தில் ஈடுபடுறது எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவரும் சரி நீ என்னையே பார்த்துக்கிட்டு தியானம் உனக்கு அப்படியே கைகூடி வந்துடும் அப்படின்னு சொல்லி ஜென் சொல்கிறார். அவனும் சம்மதிச்சுக்கிட்டு அவரோட இருக்கிறான். காலையில் குரு எழுந்திரிச்சார், குளித்தார். சரி குளிச்சுட்டு வந்து தியானம் கட்ட தருவார்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே காத்துக்கிட்டு இருக்கான். அவரும் என்ன பண்ணார், நேராக ஒரு மம்பட்டி தூக்கிக்கிட்டு தோட்டத்தில் குழி வெட்டுறதுக்காக போயிட்டார். குழியை தோண்டிக்கிட்டே இருக்கார். அப்படியே பகல் நேரம் பூரா அப்படியே தோட்ட வேலையிலே அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார். சரிதான் இவனும் வந்து சரி அவர் அந்த தோட்ட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் காத்துக்கிட்டு கிடக்கிறான். அப்புறம் வந்து உணவு வேலை வந்துச்சு. அந்த உணவு வேலையில் வந்து அவனுக்கு தேவையான உணவெல்லாம் வழங்கிவிட்டு அவரும் சாப்பிட்றாரு. சரி சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு கட்டுத்தருவார்னு சொல்லிட்டு இவன் அப்படியே காத்துக்கிட்டே இருக்கான். அப்படியே பார்த்தோம்னா மாலை பொழுது வந்துருச்சு, அப்படியே இரவு கூட வந்துருச்சு. ஆனால் குரு வந்து இன்னும் வழிபாடு பிரார்த்தனை தியானம் பண்ணுறது படித்தல் இப்படி எதுவுமே அவர் ஒன்றுமே செய்யலை. ரொம்ப மனசு சலித்து போயிட்டான் நம்ம சீடை. ரொம்ப சலித்து போய் அவர்கிட்ட போய் ஐயா நீங்கள் எப்போ தாங்க எனக்கு தியானம் கற்று தருவீங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்குறான். குரு வந்து அவனை அப்படியே அமைதியாக பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு நான் தோட்டத்தில் குழி விட்டதும் தியானந்தான், தோட்டம் போட்டதும் தியானந்தான், உணவு சாப்பிட்டது கூட தியானந்தான், எனது வாழ்வே தியானந்தான், என்னோடய வாழ்வில் வந்து தியானம்னு சொல்லிட்டு தனியாக எதுவும் கிடையாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த ஜென் குரு சொல்கிறாரு. அதனால் மன செலவில் விடுதலை பெற்றவங்க இருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து விழியெல்லாம் மூடி கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. இந்த அகம் வந்து விடுதலையோடு இயங்குறப்ப நம்ம தனியாக தியானிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இந்த இடத்துல இல்லாமல் போயிடுது. புறச்செயலுக்கு வேணால் தியானம் அவசியம். தியானமாக செய்கிற புறச்செயலில் வந்து ஒரு நேர்த்தியும் ஒழுங்கும் கூட தானாகவே வந்துடுது. அதனால் அகம் வந்து விடுதலையால் அழகு பெறுது, புறம் வந்து தியானத்தால் அழகு பெறுது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத்பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள